பக்தர்கள் எப்போவுமே எனக்கு கர்ப்பகிரக வாசல்லையும் எனக்கு பூவும் பழமும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க இதற்காக அந்த மாதிரி கடையில் அனுமதிக்கிறாங்க. 5 கோர்ட் ஆர்டரும் போட்டு மதிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் HRS என்ன பண்ண முடியும் பக்தர்களால்? விடுவு காலம்னு பார்த்தாக்க இந்த சட்டத்தில் உள்ள சில நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக உள்ள செக்ஷன்ஸை நம்ம எடுத்து வெளியேற்றோம். அதுதான் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் CTV நேயர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். இந்து அறநிலையத்துறை குறித்து பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து நாம் எழுப்பி வருகிறோம். அவரும் அது குறித்த விளக்கங்களை நமக்கு தொடர்ந்து அளித்து வருகிறார். இந்த வார நிகழ்ச்சிக்கு CTV நேயர்கள் சார்பாக அவரை இணைந்தே வரவேற்கிறேன். வணக்கம் சார். திருவண்ணாமலையில் அந்த ராஜகோபுரத்தை மறைத்து ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்டரிம் அந்த ஆர்டர், ஸ்டாப் ஆர்டர் கூட வாங்கிட்டு அதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இப்போது ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர் திரு TR ரமேஷ் அவர்கள் ட்விட்டரில் போட்டிருக்காங்க, அதுக்கு ஆல்ரெடி வந்து இடைக்கால தடை விதிச்சிருச்சு நீதிமன்றம். அங்கே இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுமே அங்கே கட்டடங்கள் கட்டப்படாதுன்னு உறுதிமொழியுமே நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அங்கே வந்து டெம்பரவரி ஷாப் வந்து அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து வேக்கண்ட்டாக இருக்கணும், எம்டியாக இருக்கணும், பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு, பக்தர்கள் வந்து போகிறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றமும் உத்தரவில் சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பின் பேரில் தான் அங்கே டெம்பரவரி கடை வருது. அந்த டெம்பரவரி கடைன்னு சொன்னாலே அது குறைந்தபட்சம் 1 ஆண்டுகளை விட்டு அந்த கடையை அகற்றிட முடியாது. நீங்கள் இது வந்து முழுக்க முழுக்க அறநிலையத்துறை வந்து சட்டத்தை மதிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் அப்படின்னு அவர்கள் ட்விட்டரில் போட்டிருக்காங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அது உண்மையான ஒரு நிலைப்பாடு தான். இப்போது ஒரு காலகட்டத்தில் திருவண்ணாமலை கோவில் கோபுரத்துக்கு எத்தாப்பில் ஒரு பெரிய மண்டபமே இருந்தது. அந்த மண்டபம் அங்கே வர பக்தர்களுக்கு இலைப்பாறவோ கோயிலுக்கு முன்னாடி சில வசதியோ அதுக்காக மண்டபம் இருந்தது. மண்டபம் இப்போ இல்லை. பிற்காலத்தில் இந்த கோயில் மட்டுமில்லை, எல்லா கோவில் உள்ள மண்டபத்தில் பல்வேறு கடைகள் அமைந்து ஆரம்பத்தில் அந்த கடைகள் வழிபாட்டுக்கு தேவையான பழங்களோ பூக்களோ அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அங்கே வீட்டுக்கு தேவையான பொருள்களும் விற்க ஆரம்பித்தாங்க. இதில் முக்கிய இதில் நல்ல உதாரணம் என்னென்னு கேட்டாக்க கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம் ஒரு பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்னு அப்படின்னா கடத்துலன்னு சொல்லலாம். அந்த வெளியே இந்த கோலத்துலேருந்து உள்ளே போகும்போது ரெண்டு பக்கம் நிறையா கடைகள் இருக்குது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மண்டபத்துலேயும் செல்ஃபோன்லேருந்து மற்ற எல்லா விதமான பொம்மைகள் கடையும் இருந்தது. துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டு கோவிலுக்கே ஆபத்தான எல்லாமே இருந்தது. இதில் என்ன க்வெஸ்சன் அப்படின்னாக்க, கோவில் வளாகத்தை சுற்றி தொன்மையான இடம், ASI வழிமுறைகள் படி 50 மீட்டர் 100 மீட்டர் சுற்றளவில் எந்த விதமான கட்டடமைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக பழங்களோ அல்லது வழிபாட்டு பொருட்களாக வச்சுக்கணும், மற்ற பொருட்கள் விட்டுருக்கிறீங்க, அந்த பொருட்கள் அந்த கடைகள் அங்கே இருக்க என்ன தேவை? பக்தர்கள் வராதார்கள், அவர்கள் வந்து ஒரு 100 அடிக்கு தள்ளி இருக்கிற கடையிலேருந்து வாங்கி வரத்துக்கு அவங்க சிரமப்படுறாங்களா? இப்போ நம்ம சபரிமலைன்னு எடுத்தால் கூட 1000-1000 கிலோமீட்டர் தள்ளி இருமுடிகள் சுமந்து தான் வர்றாங்க பக்தர்கள். பக்தர்கள் எப்போவுமே எனக்கு கர்ப்பகிரக வாசல்லையும் எனக்கு பூவும் பழமும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க இதற்காக அந்த மாதிரி கடைகள் அனுமதிக்கிறாங்க. அதே அவங்க விற்கிறவங்களும் அவங்களுக்கு நன்மையாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு விதத்தில் கோவில்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு சேவை தான் செய்கிறாங்க. அவங்க இருக்கணும், ஆனாக்க கோவிலை ஒட்டி இருக்கணும்னு அவசியம். ஒரு 50 அடி தள்ளி நல்லா வளாங்க வைங்க, அவங்கேருந்து வாங்கிட்டு பக்தர்கள் எந்தெந்த பொருள் தேவையோ அங்கே வாங்கிட்டு வந்து கடவுளுக்கு படைக்கட்டும். வளாகம் இல்லை, வளாகத்தை நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு மெதுவாக இன்றைக்கி 10 பேர் நாளைக்கு 50 பேர் அது வளர விட்டுட்டு ஒன்றும் இல்லை. ஹைகோர்ட் வாசலில் இன்றைக்கி மெட்ராஸில் ஹைகோர்ட் சென்னையில் ஹைகோர்ட் வாசலில் அந்த ரோட்டில் நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ் கடையில் வந்துட்டு இருக்குன்னு
நீதிபதி அவர்களே முறையிட்டு அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. இன்னமும் வந்து அகற்றேன்னு அகற்றுறாங்க, அடுத்த நாளைக்கு அகற்றாம விட்டுறாங்க. இதில் என்ன பார்க்கணுன்னாக்க, இந்த மாதிரி கடைகள் இருக்கிறதுல யாருக்கு லாபம்? பக்தருக்கு லாபமும் கிடையாது. விற்கிறவங்கள் 100 அடி தள்ளி விற்றாலும் அவங்களுக்கு வருமானம் வரத்தான் போகுது. கோவிலுக்கு பக்கத்தில் விடுறதுல யாருக்கு இதில் ஆதாயம்? ஆதாயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சார். அதே திருவண்ணாமலையில் தாமரை குளம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குளம், அந்த குளத்தையை சுற்றி 4 புறமும் என்க்ரோச்மெண்ட்டு இருந்திருக்கு. திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை போட்டிருக்காங்க. அங்கே 2 மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வைத்து தான் சில வழிபாட்டு முறைகள், பூஜை புனஸ்காரங்கள்லாம் அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த ஆக்கிரமிப்புனாலேயே அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் சில பல வருடங்களாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கை போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு, வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வாரத்திற்குள்ள அதை வந்து நீங்கள் அந்த என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் காலி பண்ணி கொடுக்கணும், மீண்டும் அப்போ தான் வந்து அந்த பழைய வழிபாட்டு முறை வந்து பின்பற்றப்படும் சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் இவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில்களில் பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து பௌர்ணமி கிரிவலத்துக்கு செல்லக்கூடிய நிலையிலுமே இவ்வளவு ஆக்கிரமிப்புகள் எப்படி சார் நடைபெறுது? இது கோவில்கள் குளங்களை ஆக்கிரமித்து இங்கே வழிபடுறதுக்கு ஒரு தடை அப்படிங்கிறத விட, அந்த திருவண்ணாமலை சுற்றி வர கிரிவலத்தில் கூட பல தடைகள் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அங்கே ஆக்சுவலாக 2 குளம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்ல விஷயம்னாக்க, திருவண்ணாமலையை சார்ந்த 2 கோவில்களுமே இவங்க இடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டிட்டாங்க. ஜிஐஎஸ் அந்த இதில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது குளங்களில் என்க்ரோச்மெண்ட் இருந்து அவங்க வழிபாடு தடையினாக்கா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இடிக்காமல் அங்கே மேலே கட்டுமானம் கட்டாமல் இருக்காங்களே, நம்ம இதில் வந்து நம்ம அவங்கள கிரெடிட் கொடுக்கணும். இருந்தாலும் ஆக்சுவலாக அங்கே 2 குளம் இருக்குது. 2 குளமே மொத்தம் 20 ஏக்கர் கிட்டத்தட்ட அதோட பரப்பளவு. அது ரெண்டுமே என்க்ரோச்மெண்ட் பண்ணி அந்த கோவில்களில் ஒரு பொல்யூட்டட் வாட்டர்லாம் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிர்வாகத்தில் இருந்தது. இப்போ உயர்நீதிமன்றம் அவங்க வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ்லாம் உடனடியாக எடுக்கணும், 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. 2 வாரம் முடிய போகுது. அவங்க இன்னும் நடவடிக்கை தெரியல. நீ சொல்ல கரெக்டா, அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக நமக்கு தெரியல. இதில் நம்ம என்ன ப்ராப்ளம்னு கேட்டாக்க, நம்ம உயர்நீதிமன்றமோ அல்ல உச்சநீதிமன்றமோ பல நம்ம ஆர்வலர்கள் பக்தர்கள் முறையீட்டும் பேரில் அவங்க பல ஆர்டர்கள் கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸும் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை மதிக்காமல் செயல்படுற ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் நம் நாட்டில் இருக்குன்னா அது இது HRNC தான். உதாரணத்துக்கு இது மட்டும் இல்லை, இப்போ இந்த அங்கிலோன்ஸ் எடுக்கிறாங்களே என்னன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹெரிட்டேஜ் கேஸ் அப்படின்னு WP 54 சுவமோட்டோ கேஸ் 546 வந்தது. மாண்புமிகு நீதியரசர்கள் திரு மகாதேவன் அவர்கள், ஆதிகேஷ் அவர்கள் 75 ஆர்டர் பிறப்பித்தாங்க. அந்த 75 ஆர்டர் பல சப்ஜெக்ட்ஸில் வந்தது, நிர்வாகம், அப்புறமா புனரமைப்பு, கோவில் சொத்துக்கள் எல்லாமே வந்தது, பாதுகாப்பு பெட்டகம் கோவில்லையே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், எல்லாமே வந்தது. இன்னி வரைக்கும் அந்த 75ல் ஒன்று கூட இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நாட் ஈவன் ஒன். மாறாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக ரிவ்யூ போட்டாங்க. அந்த ரிவ்யூவையும் உயர்நீதிமன்றம் தள்ளி செய்தது. அது மட்டும் இல்லை, இப்போ 45-46 கோவில்களில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறது இல்லீகல் அப்படின்னு பலமுறை நிரூபித்தும் இவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸை கண்டினியூ பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயும் ரொம்ப பெரிய ஒரு ஃபேமஸ் கோவில், அதில் வந்து நான் சொல்ல விரும்புவது என்னென்னு கேட்டாக்க, 1951 காலகட்டத்தில் அந்த கோவிலில் வந்து HRNC 13-12-1951 HRNC இருக்கிறது இல்லீகல் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனாக்க HRNC அந்த கோவிலை கண்டினியூ பண்ணாங்க. அந்த ஆர்டரை எதிர்த்து 1954 ஒரு 7-judge கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு
அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணாங்க. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் 1951 அங்கே HRNC இருக்கிறது இல்லீகல்னு கொடுத்த ஆர்டரை அவங்க மேல் நிலைநாட்டினாங்க. ஆனாக்க அந்த 1954 செவன் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை மதிக்காமல் அவங்க அந்த கோவிலில் கண்டினியூ பண்ணாங்க. அதையும் எதிர்த்து 1965 ஃபோர் ஜட்ஜ் பெஞ்சு நம்ம சுப்ரீம் கோர்ட் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்த உடனே 1954 கொடுத்த உடனே ஒரு ஜியோ போட்டு அங்கே தி கண்டினியூட் இந்த டெம்பிள். அதுக்கு பிறகு 1965 12 வருஷம் கழிச்சு அந்த ஜியோ செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் மதிக்கலை. அதையும் மதிக்காமல் 1993 திரும்பவும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கே HRNC டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கிறது சட்டப்படி செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட் எதிர்த்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியேற சொன்னாங்க. அப்பவும் வெளியேறல. 93 சார் இது வந்து 93. அதுக்கு பிறகு 2002 கவர்மெண்ட்டு 93 ஜட்மெண்ட்டுக்கு எதிராக போராடினாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதையும் கடைசியில் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்பீல் போகலை அப்படின்ட்டு ஏன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணுறோமான்னு கேட்டாங்க. இல்லை டிஸ்மிஸ் பண்ண வேண்டாம், வி வில் ஃபைனலி த சுப்ரீம் என்ன சொன்னாங்க, வி ஆர் டிஸ்மிஸிங் திஸ் ஆர்டர் ஹஸ் வித்ட்ரான் அப்படின்னு 2002 அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து 5 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அந்த HRNC வந்து HRNC-ஆல் நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் வந்து இன்னமும் சட்டத்திற்கு புறம். போன வாரம் கூட அவங்கள பார்த்து அந்த கோயில் நாங்கள் போயிருந்தோம், அந்த இஓவும் பார்த்தோம். அதில் என்ன ஒரு கொடுமைனாக்க, அந்த கோவிலில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் ஒரு காலகட்டத்தில் சிதம்பரத்தில் முஸ்லீம் படையெடுப்பு ஏற்பட்ட போது நடராஜரை அங்கிருந்து எடுத்து வந்து இந்த மண்டபத்தில் வச்சு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம் வழிபாடு நடந்தது. அது புனிதமான இடம். அந்த இடம் இப்போது HRNC-யை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே ஆஃபீஸ் நடத்துகிறாங்க. அங்கே இன்னும் அந்த இஓ இருக்கிறாரு. 5 கோர்ட் ஆர்டரும் போட்டு மதிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு HRNC-யை இருக்கணும். என்ன பண்ண முடியும் பக்தர்களால்? கண்டெம்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 8-9 கண்டெம்ட் நோட்டீஸு அந்த ஆதிகேஷவுடு மாநிலத்துக்கு மகாதேவன் ஆதிகேஷ்டு அந்த ஜட்மெண்ட்டுக்கு செயல்படுத்தவில்லை. கண்டென்ட் போட்டிருக்கிறோம், ஒன்றுமே முடிவெடுக்கவில்லையே. அவங்க கண்டென்ட் மாதிரி கண்டென்ட் போயிட்டுருக்கு, இவங்க நிலைப்பாடு போயிட்டுருக்கு, கோர்ட்டு மாதிரி கோர்ட் செஞ்சிட்ருக்கு, வேலை செஞ்சுருக்கு, நாங்கள் மாதிரி நாங்கள் போராட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம்னு பார்த்தாக்க இந்த சட்டத்தில் உள்ள சில நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக உள்ள செக்ஷன்ஸை நம்ம எடுத்து வெளியேற்றணும். அதுதான் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். இந்த மாதிரி நம்ம நல்ல ஜட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம மாண்புமிகு மதிப்புக்குரிய உயர்நீதிமன்ற ஜட்ஜு திருவண்ணாமலை குளங்களை பற்றி. இவங்க உண்மையாக பண்ண முடியாதா, ஜட்ஜை ஜேசி ஆர்டர் பண்ணி அவங்க எடுக்க முடியுமா? இதுக்கு ஒரு நமக்கு கவர்மெண்ட்டும் சாதகமான கவர்மெண்ட்டு மதிக்கிற நம்ம இந்து மதத்தை மதிக்கிற கவர்மெண்ட் வேணும். இந்து மதம் ஒரு கேஷ் கவ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த மதம் ஒரு பலகாலமாக எல்லாவற்றையும் உட்கொண்டு அவங்களை பாதுகாக்கிற மதம்னு ஒரு வரணும். இங்கே சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு புறப்படுற கவர்மெண்ட்டு நமக்கு இருந்தாக்கி இந்த மாதிரி நிலைப்பாடு தான் இருக்கும். மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். தனி நபர்களால் நிர்வாக பண்ண கட்டப்பட்ட கோவில்களில் அவங்கெல்லாம் உண்டில் வைக்க தயங்குவாங்க. எனக்கு உண்டில் வச்சாக்க HRNC வந்துடுவான்னு பயப்படுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ QR கோடு வச்சுலாமே. இப்போ போன முறை பேசினோம் இந்த மாதிரி கல்யாண மண்டபம் இல்லை காலேஜ் கட்டலாம், கல்ச்சுரல் சென்டர், இந்த மாதிரி வேலைகள்லாம் கவர்மெண்ட்டோட வேலை. கோவில்களுக்கு எதுக்கு வந்தது? கோவில்கள் அந்தந்த இடங்களில் உள்ள பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்தி அவங்க அதை விட்டுட்டு இவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு தெரியல. அந்தந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அந்தந்த கோவில்களுடைய சம்பிரதாயத்தை விரிவுபடுத்த தான் உபயோகத்துன்னு இருக்கு. நீ ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த சோஷியலாஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு அதுக்கான காலேஜுகள் கொடுக்குறாங்க அனுமதி கிடையாது.